பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோவக்காய் கிரேவி பண்ணலாம். கோவக்காய் கிரேவி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எளிசாக இருக்கிற கோவக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். தக்காளி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கரம் மசாலா, கடலை மாவு, வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கோவக்காய் இப்படி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கட் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கோவக்காயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். தக்காளி மிக்ஸி பண்ணிக்கலாம். தக்காளி மிக்சியில் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போது கேஸ் மேலே குக்கர் வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி கோவக்காயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி இவ்வளோ நல்லா இது ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கோவக்காயை எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதே குக்கரில் பாருங்கள் எண்ணெய் இவ்வளோ இருக்குது. அதுலேயே நான் சீரகம் போட்டுட்டு இருக்கிறேன், கடல மாவு போட்டுட்டு இருக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி இது எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ரோஸ் கலர் ஆனால் நல்லாயிருக்கும். இது இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட இதுலேயே போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கிறேன். மல்லித்தூள், வெறும் மிளகாய் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச அந்த கோவக்காய் இருக்கு இல்லையா அதுவும் இதுலேயே போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் எடுத்தால் கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள் கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள் கோவக்காய் கிரேவி ரெடி.